இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ தமிழும் சரஸ்வதியும் சீரியல் அப்படியே பழைய நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ வந்த மேகனா அதுக்கப்புறம் வந்து கமலாமா இவங்க ரெண்டு பேருடைய உயிர் தியாகத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதையில ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அதே தான் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்ல எப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே இடத்துல துளி அளவம் ஒரு இன்ச்சு கூட நகராம அதே இடத்துக்கு வந்து நின்றுச்சு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் கோதையுடைய முட்டாள்தனங்கள் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து தமிழுடைய அப்படியே வந்து ரொம்ப எல்லாத்தையும் மன்னிக்கிற குணம் இருக்கு பாத்தீங்களா அந்த குணமும் அப்படியே தான் இருக்கு இதே மாதிரி ஒரு முட்டாள் குடும்பத்தை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க சார் அதில் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்ப வந்து ரொம்ப வந்து சரஸ்வதி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்னால் தூங்க முடியல நைட் எல்லாம் பயந்தேனானு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க மனசு அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படிங்கும்போது எல்லாம் அந்த அர்ஜுன் பய பண்ண தான் அவனை சும்மா விடக்கூடாது அவனை பழிவாங்கியே தீரணும் அந்த வாடனி விடக்கூடாது மனசாட்சி இல்லாத கருவ கலைக்கிறேன் பேசியிருக்காளே பேசிருக்காளே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கோதை எக்ஸ்பெக்டடாக கரெக்டான நம்ம எதிர்பார்த்த வார்த்தையை சொல்லிடுறாங்க கடவுள் இருக்கார் கடவுள் பார்த்து பார்க்குமாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரி அப்போ இன்னும் இது உடனே கேஸ் போடலாம் அப்படின்னா வந்து இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறான் இருக்கார் விசாரிப்பார் அப்ப அதுக்கு தனியா நீங்க கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணல விசாரிக்க சொல்லிட்டு வந்துட்டீங்க சரி ஓகே அந்த பக்கம் அது வேறு அப்படியே விட்டாச்சு இப்போ தமிழே போய் வாங்கலாம்ல தன்னுடைய மனைவியை உள்ளார தள்ளி கொடுமைப்படுத்தின இவர் அர்ஜுன் ஏதாச்சும் பண்ணலாம்ல அவங்க அதெல்லாம் விட விட வல்ல வந்துட்டு அவள்தான் இதுக்கப்புறம் அந்த கேஸை கண்டினியூ பண்ணலாம் அப்புறம் அர்ஜுன் மாட்டிப்பான் அர்ஜுன் மாட்டான் அப்ப சீரியல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தனியா விட்டுறாரு விட்டதுக்கப்புறமா நைட்டு போய் தூங்க வைப்பா அப்படின்னு தூங்க வைக்கிறாங்க அவங்க நல்லா வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கும்போதே வேகமாக வந்துட்டு அவளை வந்து பாக்குறவக்கெல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரி மாத்தணும் நானு அதுக்காக ஒன்னு பண்ண போறேன் வடா கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமச்சியை கூட்டிட்டு போயிட்டு தமிழ் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து நிறைய குழந்தைங்க போட்டோவா குட்டி குட்டி போட்டோவா வந்து அவுட் எடுத்து வந்து ரூம் ஃபுல்லா ஒட்ட வச்சுட்டு இதை பார்த்து எழுந்திரிச்சேன்னா நீனிமே சந்தோஷமாவே இருப்பான் வாழ்க்கையில கஷ்டமே வராது அப்படின்னு ஒரு அறிவாளித்தனமான கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாரு வா அப்படின்னு நமக்கு தோணுச்சு பொண்ணா இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இனிமேல் சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் தான் உனக்கு கேட்க வைக்கணும் வேற எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் கேட்க வைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவில் ஜெயிலுக்கே போய் அந்த குற்றம் செஞ்ச கழிவர்த்தனையும் மதனையும் பாக்குறதுக்காக வந்து பரமனும் அர்ஜுனும் போயிருக்காங்க எங்களை மாட்டி விடாம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா உங்களை மாட்டி விடாம இருக்கணும் எங்களுக்கு என்ன தேவையா நாங்க உங்களை ஏன் மாட்டி விடாம இருந்தோம்னா நீங்க வெளியே இருந்து எங்களை காப்பாத்துவீங்க வெளில கொண்டு வருவீங்க வெயிலாச்சும் எடுப்பீங்கன்னு தான் அப்படின்னு உடனே இல்லை இல்ல அது கஷ்டமாச்சே நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னா தெரியாது ஏதாச்சும் ஒன்று பண்ணி எடு இல்ல அப்படின்னா வந்து தான் அதில் இன்வால்வ் ஆயிருக்கீங்க உங்களுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குறத நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க நம்ம அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சண்டை வேற இவராச்சும் கிளவன் நான் வந்து இன்னும் வாழ வேண்டியவன் அப்படின்னு மதன் பேச நான் என்ன தூக்கில் தூங்குறதா என்னையும் சேர்த்து வெளில எடுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ ஹையோ அப்படின்னு இருந்துச்சு நல்ல வேலை நாங்க தப்பிச்சோம் அப்படின்னு இந்த கும்பல் முடிவு பண்ணிட்டு வெளில வராங்க இதுக்கு நடுல வந்து இப்ப வந்து சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டு நாளைக்கு நண்டு இறால் எல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி உட்காருமா சாப்பிடுமா வாமா அப்படின்னு வந்து உட்கார வைக்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடியா இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ராகினி வந்துட்டாங்க ஏ காய்ஸ் நல்லா இருக்கீங்களா என் புருஷன் அவங்கள டார்ச்சர் பண்ண சொன்னார் இன்னும் நல்லா இருக்கீங்க போல அப்படின்னு கேக்கறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க ஹூ அப்படின்னு இருந்துச்சு அவங்க வந்தோடனே எல்லாத்துக்கும் காரணம் புருஷன் கொடுமைப்படுத்த வச்சிருக்கான் அப்படின்னா எல்லாத்துக்கும் அவர் மேலேயே படி போடாதீங்க ஏதோ தெரியாம அந்த வில்லனுங்க அவங்க பண்ணிட்டாங்க அவங்க கூட ஒரு பிசினஸ் டீலிங் வச்சிருந்தாரி ஒரு ஒரு அப்பாவி குழந்தை அர்ஜுன் அப்படின்னு பேச இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பேச வேணாம் அப்புறம் சரஸ்வதிக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்ட்டாங்க கோதை அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்களுடைய மருமகனை காப்பாற்றுறதுக்காகவும் தமிழ் ஆமாப்பா இதை பேச வேண்டாம்ப்பா இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு அந்த வாடனே விட்டுருவோம் அவ்வளவு குடும்பப்படுற வாடனையும் விட்டாங்க விட்டுரலாம் அப்படின்ட்டாங்க உட்காந்து இப்ப சாப்பாடு சாப்பிட வைக்க இப்ப உடனே ராகினி ஊட்டிலாம் விடுறாங்க ஏமா சாமி நீ தான் வந்து அவங்க புள்ள பிள்ளைக்கெல்லாம் சபிச்ச என்ன நான் பேச்செல்லாம் பேசினேன் அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கடத்தில் ஊட்டி விடுறாங்க இந்த பக்கம் அவங்க ஊட்டி விடுறாங்க இவங்க ஊட்டி விடுறாங்க இவங்க கண்ணெல்லாம் கலங்கணவுடனே என்ன காரமா இருக்கா இல்ல இல்ல உங்க பாசத்தை நினைஞ்சு நெகிழ்ந்து போயிட்டேன் எப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உங்க சொந்த குடும்பம் எங்க போச்சுன்னே தெரியல சரஸ்வதி அதுக்காக என்ன கதைனே தெரில இல்ல ஒரு ஒரு குழந்தை இவங்க பசுவோட குழந்தை வளரவே மாட்டேங்குது இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு இந்த கதையில புரியல நமக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அஹ் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க பார்ட்டி வச்சு கொண்டாடுவாங்க சே நம்ம வரும் மா நல்ல வேலை நம்ம மாட்டுல இருந்தாலும் இவங்களை சும்மாடக்கூடாது ஏதாவது வாங்கியே தீரணும் அப்படின்னு வந்து அர்ஜுன் அடுத்த திட்டத்துக்கு போயிட்டாரு ஆனா இந்த குடும்பம் வந்து அர்ஜுன் எதுவும் பழி வாங்காம பேக்க குடும்பமா சுத்திட்டு தெரியுது இதுல ராகினி வேற வந்துட்டு நல்ல வேலை அந்த திருட்டு பசங்களோட நீங்க வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்ன உடனே பிளான் போட்டு கொடுத்ததே நம்ம மாப்பிள்ள தானே அப்படிங்கிறாரு உளர்றாரு பரமன் முந்நூறு ஆதரவையாக வளர்றாரு ஆனால் இப்போவும் ராகி நீங்கள் மூளையே வராது ஒன்றும் இல்லை இல்லை பிஸ்னஸ் டீல் பற்றி சொன்னோம் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க இப்போ அர்ஜுன் பிளான் பண்ணுறாரு அடுத்த கட்ட பிளானுக்கு போயிட்டாரு இன்னமும் வந்து தமிழ் குடும்பம் அந்த குடும்பத்தை எதுவும் பழிவாங்க எந்த ஸ்டெப்பும் போடலங்கிறதோட அதே இடத்துல திருப்பி கதை வந்து நிற்கிது இதுக்கப்புறம் இந்த சீரியலை பார்க்கணுமாங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்துட்டோம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ தமிழும் சரஸ்வதியும் சீரியல்